ஹலோ மோட்டார்சைக்கிள் லவ்வர்ஸ், வந்தாச்சுங்க புது பல்சர் ஆர்எஸ் 200 அப்படிங்கிற ஒரு என்ட்ரி லெவல் மோட்டார் சைக்கிளோட நியூ மாடல் வந்தாச்சு. இந்த பைக்கோட லான்ச் டேட் அப்புறம் என்னென்ன புது ஃபியூச்சர்ஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நண்பா, உங்களுக்கு பஜாஜ் பல்சர் ஆர்எஸ் 200 பிடிக்குமா இல்லாட்டி R15 வெர்ஷன் 4 பிடிக்குமா அப்படிங்கிறத வீடியோவோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த பஜாஜ் பல்சர் ஆர்எஸ் 200 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் ஒரு அஃபோர்டபுள் ஃபுல்லி ஃபேர்டு மோட்டார் சைக்கிள், அதுவும் என்ட்ரி லெவல் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 164,000 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸில் வேறு எந்த பைக்கும், 200cc பைக்ஸ் வேறு எந்த பைக்கும் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் கிடையவே கிடையாது. ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, பஜாஜ் கிட்டேருந்து ரொம்பவே ஃபேன் பேஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் தி பைக் அப்படின்னு சொல்லலாம். இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா, இதோட நியூ டிசைன் வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு ஸ்பைஷாட்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி பை ஃபங்க்ஷனல் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருந்தால் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் இப்போ இருக்கக்கூடிய இந்த ட்வின் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ரொம்பவே பார்க்க நியூ டிசைனாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 4லாம் பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ், அப்புறம் Mt15 பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு KTMல பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரப்போகிற RC மாடல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, RC390 இருக்கட்டும், RC200 எல்லாமே உங்களுக்கு பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பஜாஜும் KTMும் பார்த்தீங்கன்னா கொலாபரேஷன் இருக்கிறதுனால கண்டிப்பாக RS200 நியூ மாடல் வரும்போது பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பைக்கில் பார் அண்ட் டார்க்கு எந்த விதமான குறைச்சலும் கிடையாது. இதோட டாப் அண்ட் பர்ஃபார்ம் அந்த அளவுக்கு தாறுமாறாக இருக்கும். இந்த பைக்கில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குயிக் ஷிஃப்டர் இதில் பைக்கில் வந்து கண்டிப்பாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் சைடு ஸ்டாண்ட் இன்ஜின் கட் ஆஃப் ஸ்விட்ச், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. நேவிகேஷன், ரைடிங் மோட்ஸ், இந்த மாதிரியான நியூ டெக்னாலஜி அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்ஸ் எல்லாம் இந்த ஆர்எஸ் 200ல கொடுக்க போகிறாங்க. கிராஃபிக்ஸ், அப்புறம் கொஞ்சம் டிசைன் சேஞ்சஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த பைக்கோட மேக்ஸிமம் பார்னு பார்க்கும்போது 24.5 ஹார்ஸ் பவர், 9750 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ஸிமம் டார்க் அப்படின்னு பார்க்கும்போது 18.7 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து 8000 ஆர்பிஎம்ல ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பார் அண்ட் டார்க்கில் கண்டிப்பாக நிறைய இன்க்ரிமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பைக்கில் 6-speed கியர் பாக்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அப்கமிங்கில் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு யூஎஸ்டி சஸ்பென்ஷன் வரப்போதுங்க. ஆமாம், கண்டிப்பாக இந்த பைக்கில் நியூ மாடலில் யூஎஸ்டி சஸ்பென்ஷன் கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரியரில் உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷனும் வரப்போகுது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் சாலிடான பில்டு குவாலிட்டி மட்டும் தான் மிஸ் ஆகுது. மற்றபடி உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ செமி கிளஸ்டர் இருக்குது, அதுக்கு பதிலாக டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அந்த கிளஸ்டரில் வரும். இந்த பைக்கில் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ், டியூவல் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. ஸோ சேஃப்டி வைஸும் எந்த விதமான குறைச்சலும் கிடையாது இந்த பைக்கில். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 199.5cc ட்ரிபிள் ஸ்பார்க் 4-valve fuel injection system இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் கொடுத்துருக்காங்க. லிக்விட் கூலிங் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு என்ட்ரி லெவலில் ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு தாறுமாறான பைக் வேணும், அதுவும் இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டில் ஒரு இந்தியன் பிராண்ட் கிட்டிருந்து வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மோட்டார் சைக்கிளான இந்த என்ட்ரி லெவல் பஜாஜ் பல்சர் ஆர்எஸ் 200 நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப், டார்க் இது எல்லாமே தாறுமாறாக இருக்குங்க. டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கு. நம்ம ஒன்று சொன்ன மாதிரி பில்டு குவாலிட்டி மட்டும் தான் பஜாஜ் வந்து மீண்டும் மீண்டும் வந்து மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்கமிங்கில் பில்டு குவாலிட்டி கண்டிப்பாக கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி அவங்களுடைய ஷோரூமில் கொஞ்சம் அந்த சர்வீஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸ் இன்னும் நிறையா வருவாங்க, இன்னும் நல்ல பேர் வந்து கிடைக்கும் பஜாஜுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா பஜாஜில் பில்டு குவாலிட்டி சுத்தமாக கிடையாது. கஸ்டமர் கேர் அண்ட் சர்வீஸில் வந்து கஸ்டமர் கிட்ட என்ன மாதிரியான பேசணுங்கிறது கூட நிறைய ஷோரூமில் தெரியல. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது அனுபவம் இருந்தால் வீடியோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்கமிங்கில் பைக் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் தாறுமாறான பிரைஸ் வந்து கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க. கலர்னு பார்த்தீங்கன்னா ரெட், ஒயிட், கிரே, இந்த மாதிரியான கலர்ஸ்ல வரப்போகுது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.